namaku ipo aman berpuki nari namau jadi kinare aman berpuki nari namau jadi kinare santan talai siluwayu nasuki beki sirandatu ipo santan talai siluwayu
ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் அடைவேன், எழுந்தருளும் நான் ஜெயம் அறிவேன். அதோடு செய்திக்கு போகலாம். நம்ம எல்லாரும் அந்த அந்த சின்ன பகுதி மாத்திரம் கோரஸ் மாத்திரம் பாடலாம். சொல்லும் நான் சுகமடைவேன், நீ எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். கைகளை வைத்து சொல்லுவோம். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், நீ எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் சுகமடைவே, வார்த்தை சொல்லும் சுகமடைவே, வார்த்தை சொல்லும் சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். Now, when we carry the word of God with us, எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தையை நம்மோடு கூட சுமந்து செல்கிறோமோ, when we tell others about Jesus, இயேசுவை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுதெல்லாம், when we live the life of a Christian, ஒரு கிறிஸ்தவருடைய ஜீவியத்தை நாம் செய்யும் பொழுது, we are actually bearing God's word, bearing his vessels. அப்படி நாம் செய்யும் பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நாம் சுமக்கிறோம், கர்த்தருடைய பாத்திரங்களை நாம் சுமந்து கொண்டு செல்கிறோம். So we are not simply part of a religion, we are representing the person of Christ. ஏது நாம் ஒரு மதத்திலே அங்கத்தினர்களாக அவர்களுக்கு நாம் பிரதிநிதிகளாக போகிறதல்ல,
We are representatives of Christ himself. கிறிஸ்துவுக்கு நாம் பிரதிநிதிகளாக சென்று கொண்டிருக்கிறோம். So those who see us should not say we are just Christians, they should see Christ in us. நம்மை காண்கிறவர்கள் யாரும் ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களை காண்கிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல. அவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை நம்மிலே காண வேண்டும். So you who carry the word of God with you, you who bear the name of Christ, be clean. ஆகையினாலே தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிற நீதானே, தேவனுடைய பாத்திரமாகிய நீதானே சுத்தமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் நாமத்தை சுமக்கிற நீ, இயேசுவின் நாமத்தை சுமக்கிற நீதானே சுத்தமாய் இருக்க வேண்டும். So this cleanliness is twofold. இந்த சுத்தமாகுதலின் பகுதி இரண்டு பகுதியாக இருக்கிறது. Normally when we do something wrong, our conscience pricks us and we know the Bible and so we know what's going wrong and then we say sorry to Jesus. That part of sanctification we do. நாம் ஒருவேளை தவறு செய்து விடும் பொழுது நம்முடைய மனசாட்சியை நம்மை குற்றப்படுத்தும் பொழுது உடனடியாக நாம் தேவனிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டு ஜெபித்து நம்மை சுத்தமாக்கிக் கொள்கிறது ஒரு பகுதி. But there is another part of sanctification which we allow to slip sometimes. ஆனால் இன்னொரு சுத்தமாகுதலின் பகுதி உண்டு. அந்த பகுதிகளை சில நேரங்களில் நாம் தவற விட்டு விடுகிறோம். That is our unity or fellowship with the person of God. அதுதான் தேவனுடைய அந்த தனிப்பட்ட ஆழ்த்தத்துவத்தோடு கூட இருக்கிறதான ஐக்கியத்தை நாம் விளப்பதே. So its sanctification is not just simply leaving this and leaving that and leaving sin, it's also getting joined with God. பரிசுத்தமாகுதல் சுத்தமாகுதல் என்றால் அதை விடுவது, இதை விடுவது, அதை விட்டு விடுவது மாத்திரமல்ல, மறுபகுதியிலே தேவனோடு கூட சேர்ந்து ஐக்கியமாய் இருப்பதும். Now if you turn to Exodus chapter 25, இப்பொழுது நீங்கள் யாத்திராகம் 20 அதிகாரத்துக்குடைய வேதத்தை திருப்புவீர்களே. ஆகிய you read about the ark of the covenant. அங்கே தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டி கொடுத்து நாம் வாசிக்கிறோம். And this ark is borne by two rods inserted into two rings in the ark. இந்த உடன்படிக்கை பெட்டியானது அதிலே இரண்டு வளையங்கள் பொருத்தப்பட்டு அதனூடாய் கம்புகள் செலுத்தப்பட்டு அதை கொண்டே ஜனங்கள் சுமக்கிறார்கள். Now there is a word, a law written about those two rods. அந்த இரண்டு கம்புகளை குறித்து தான ஒரு பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது. Exodus chapter 25 and verse 15. யாத்திராகம் 25 அதிகாரம் 15 வசனத்திலே அந்த தண்டுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். After this meeting is over, this mic stand will be put in the shelf, this keyboard stand will be put in a room. இந்த கூட்டம் முடிந்த பிறகு இந்த மைக்கை பொருத்தி இருக்கிறதான் இந்த ஸ்டாண்ட் அந்த அறையிலே வைக்கப்படுவிடும். இந்த மைக் ஆனது அதனுடைய பெட்டியிலே வைக்கப்படும். But this particular rod with which you're supposed to bear that ark of the covenant, it has no room for it, no store room for it. It has to be left in those two rings. இந்த பெட்டியை சுமக்கிறதான் இந்த தண்டுகளுக்கு அதை கழற்றி கொண்டு போய் வைக்க தனியான இடமில்லை. அது எப்பொழுதும் அந்த வளையத்திற்குள்ளே தான் காணப்பட வேண்டும். So these two rods are what are bearing this vessel of God. இந்த இரண்டு தண்டுகள் தான் தேவனுடைய அந்த பாத்திரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றன. So just like I told you, one part of sanctification is being attached to the person of God always. நான் ஏற்கனவே சொன்னது போல சுத்தமாகுதலின் மற்றொரு பகுதி என்னவென்றால் தேவனோடு கூட எப்பொழுதும் ஒருமித்து ஒன்றாய் இருப்பது. This rod therefore should not, after it is being born and then placed in a certain place, you should not remove the rod and place it elsewhere. It should remain there. ஆகையினால் இந்த தண்டுகளானது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்து வைத்த பிறகு அந்த தண்டுகள் கழற்றப்பட்டு வேறு இடத்திற்கு செல்லக்கூடாது. அந்த தண்டுகள் அந்த வளையத்தினுடைய அந்த பெட்டியின் மேலே தான் காணப்பட வேண்டும். But it's not screwed to the ark. It has to be left there. அது அந்த பெட்டியோடு கூட அந்த ஸ்க்ரூவாக இணைக்கப்பட்டு அதன் மூலமாக இணைக்கப்படவில்லை, ஆனால் அங்கேயே அது வைக்கப்படுகிறது. In the same way, you and I are not screwed to God. We can detach ourselves from God, but we have to remain attached with God all the time. அதே வண்ணமாக நீங்களும் நானும் தேவனோடு கூட நாம் ஸ்க்ரூ செய்யப்பட்டு அப்படி நாம் ஒன்றாக்கப்படவில்லை. மாறாக தேவனை விட்டு பிரிந்தும் செல்லலாம் என்றாலுமோ நாம் தேவனோடு கூட ஒன்றாய் இருக்க வேண்டும். There is a small mistake which we make sometimes and it's actually a big mistake. நாம் சில நேரங்களில் ஒரு சிறிய தவறை செய்கிறோம், ஆனால் அதை சரியாய் பார்க்க போனால் அது பெரிய தவறாக இருக்கிறது. You know what is that? அது என்ன தெரியுமா? We connect spirituality, you know, with coming to church, being close to the servants of God, and you know, playing keyboard, singing, all this we think is, we sometimes feel is a sign of spirituality. நாம் என்ன ஆவிக்குரியவர்கள் என்று ஆவிக்குரிய காரியம் என்று நினைக்கிறோம் என்றால்
எல்லா கூட்டங்களுக்கும் வந்துவிட்டு ஊழியக்காரோடு கூட நெருங்கி இருப்பதும் இசைக்கருவிகளை வாசிப்பதும் இங்கே நன்றாக பாடிவிட்டால் அதுதான் நன்றான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் என்று நினைத்து விடுகிறோம். Parents are also satisfied. My son, he's going to all the meetings now and he's the member of the choir and he's involved in this ministry and that ministry. பெற்றோர்களும் கூட என்னுடைய மகன் பாருங்கள் எல்லா கூட்டங்களுக்கும் போகிறான், கொயரிலே சேர்ந்து நன்றாக அந்த பாட்டுக்குழுவிலே பாடுகிறான், எல்லா கூட்டங்களுக்கும் சென்று அவர்களோடு கூட நன்றாக ஐக்கியமாயிருக்கிறான் என்று நினைத்து விட்டு அதை கொண்டு அவர்களும் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். That's not the end point of our life. அதுவல்ல நம்முடைய ஜீவியத்தின் முடிவின் புள்ளியா இருக்கிறது. Going to church, being close to servants of God, doing this ministry and that ministry, exposing our talents, these are all bridges to the presence of God, but it's not the presence of God by itself. தேவனுடைய சபைக்கு செல்வதும் தேவனுடைய ஊழியங்களில் ஈடுபடுவதும் இந்த ஊழியங்கள் அந்த ஊழியங்கள் எல்லாம் செய்வதும் நம்முடைய தாளந்துகளை வெளிப்படுத்துவதும் ஊழியக்காரரோடு அதிகமாய் நெருங்கி இருப்பதெல்லாம் தேவனுடைய சமூகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறதே தவிர அவைகள் அல்ல தேவனுடைய சமூகம். Supposing I want to go Paris corner. உதாரணமாக நான் பாரிமனுக்கு செல்ல வேண்டுமேயாகில் and I go up to say சைதாப்பேட்டை வரைக்கும் மாத்திரமே நான் போய்விட்டு so should I be happy? At least I went up to சைதாப்பேட்டை, isn't it? I didn't go to Paris corner. I've gone up to சைதாப்பேட்டை, praise God. பாரிமுனை வரைக்கும் என்னால் போக முடியவில்லை என்றாலும் சைதாப்பேட்டை வரைக்குமாக நான் போனேன் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி விடுவதா? So what's the use if my destination is Paris corner and I go up to சைதாப்பேட்டை, at least I've gone halfway, isn't it? Be happy. என்னுடைய போக வேண்டிய அந்த அடைவு கோலானது பாரிமுனையா இருக்கும் பொழுது சைதாப்பேட்டை வரைக்கும் நான் போய்விட்டு எப்படி நான் அதை கொண்டு நான் சந்தோஷம் அடைய முடிய முடியும்? So our end point is the person of God. ஆகையினாலே நம்முடைய முடிவின் புள்ளியானது அந்த தேவனுடைய ஆள் தத்துவமா இருக்கிறது. So we have to reach him and all these other are just means by which we reach him. ஆகையினாலே நாம் அவரையே அடைய வேண்டும். நாம் இந்த பார்த்த காரியங்கள் யாவும் அவரை அடைவதற்கு நமக்கு பாலமாக உதவி செய்கின்றன. So we can just get involved in all these means and not reach him, that's of no use at all. இந்த வழிமுறைகள் யாவையும் நாம் உபயோகித்துவிட்டு கடைசியில் நாம் அவரை அடையாமல் போவுமே ஆகில் இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. So don't be satisfied just because we are coming to church. Don't be satisfied because we know some servants of God. Don't be satisfied because we are involved in church activities. That's not everything. ஆகையினாலே தேவனுடைய சபைக்கு வருவதினாலே திருப்தி அடைந்து விட வேண்டாம். தேவனுடைய சபையிலே நீங்கள் ஊழியங்களை பங்கு பெறுவதனாலும் திருப்தி அடைந்து விட வேண்டாம். தேவனுடைய ஊழியக்காரோடு நீங்கள் பழகுவதனாலும் திருப்தி அடைந்து விட வேண்டாம். அது அல்ல எல்லாம். These two rods must be with the ark of the covenant. இந்த இரண்டு தண்டுகளும் எப்பொழுதும் உடன்படிக்கை பெட்டியோடு கூட தான் காணப்பட வேண்டும். The ark of the covenant is the carrier of the presence of God. இந்த உடன்படிக்கை பெட்டியானது தேவனுடைய சமூகத்தை சுமந்து செல்கிற பாத்திரமாய் இருக்கிறது. It's there between those two cherubims on the lid of the ark of the covenant that the presence of God resides. இந்த இரண்டு சேராபின்களின் மத்தியிலே அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேல் இருக்கிறதான இரண்டு சேராபின்களின் மத்தியிலே தேவனுடைய சமூகம் காணப்படுகிறது. These two rods should not finish their work and walk off. They should remain there all the time. இந்த இரண்டு தண்டுகளும் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு நடந்து சென்று விட கூடாது. எப்பொழுதுமே அது அங்கேயே காணப்பட வேண்டும். So our keeping the presence of God is very important. ஆகையினாலே தேவனுடைய சமூகத்தை நாம் காத்துக்கொள்வது என்பது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. Few weeks back I was giving a message in my church. கொஞ்ச வாரங்களுக்கு முன்பாக என்னுடைய சபையிலே நான் ஒரு செய்தியை கொடுத்து Jesus was speaking about the second coming, about his return. அங்கே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்தும் அவர் திரும்பி வருவதை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். He was telling his listeners, in that day when I come, two will be in a bed, one will be taken, the other will be left behind. அவர் தன்னுடைய வருகையின் நாட்களை குறித்து பிரசங்கித்த அந்நாட்களிலே அவர் ஜனங்களிடத்தில் அவர் சொன்னதாவது இரண்டு மனிதர்கள் படுக்கையின் மேல் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். Two will be grinding in a mill, one will be taken, another will be left behind. இரண்டு பேர் எந்திரம் அரைந்து கொண்டு எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுக்கப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். Two will be in a field, one will be caught up, the other will be left. இரண்டு பேர் வயல்வெளியிலே காணப்படுவார்கள், ஒருவன் எடுக்கப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். When Jesus speaks about the coming of the Lord, he is saying these things, what's the natural question that you will ask? இயேசு கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லும் பொழுது இந்த காரியங்களை பேசின யாவை நீங்கள் கேட்கும் பொழுது இயற்கையாகவே ஒரு என்ன கேள்வி உங்களுக்கு எழும்பும்? He just gives an indefinite time. He says in that day.
அந்நாளில் என்று ஒரு நாளை குறித்து சொல்கிறாரே தவிர குறிப்பிட்ட ஒரு நாளை சொல்லவில்லை. So when Jesus said that, what is our natural question? அப்படி இயேசு சொல்லும் பொழுது நாம் இயற்கையாக என்ன கேள்வியை கேட்கிறோம்? Lord, when will all this happen? ஆண்டவரே, எப்பொழுது இந்த காரியங்கள் யாவும் நடைபெறும் என்று கேட்போம். But you know, the disciples asked a strange question. ஆனால் இங்கே பாருங்கள், சீஷர்கள் ஒரு வினோதமான கேள்வியை கேட்கிறார்கள். They didn't ask when Lord, they asked where Lord. அவர்கள் எப்பொழுது ஆண்டவரே என்று அவரை பார்த்து கேட்கவில்லை, மாறாக அவர்கள் எங்கே என்று அவரிடத்தில் கேட்டார்கள். So Jesus gave a reply. உடனடியாக இயேசு அவர்களுக்கு பதில் சொன்னார். Where the carcass is, there will the eagles be gathered together. எங்கே பிரேதங்கள் இருக்குமோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். So that's a kind of strange question and a strange reply. ஒரு வினோதமான கேள்வியாக இருக்கிறது, அதற்கு ஒரு வினோதமான பதிலாகவும் இருக்கிறது. Jesus was speaking about a bed and a grinding in a mill and a field. So their question was, where, in which part of the world is all this going to be taking place? இயேசு படுக்கை குறித்தும் எந்திரத்தை குறித்தும் வயல்வெளியை குறித்தும் அவர்களோடு பேசின பொழுது உடனடியாக இந்த இப்படிப்பட்டதான சம்பவங்கள் எந்த தேசத்திலே எந்த இடத்திலே நடைபெறும் என்று தான் அவர்கள் கேட்டார்கள். But Jesus did not point to any geographical location and says it's going to take place in Japan or in America or in Israel. He presented a situation where the carcasses, there will the eagles be. உடனடியாக அவர்களுக்கு ஒரு பூகோள பகுதியை இயேசு அவர்களுக்கு காண்பித்து ஜப்பானிலோ அமெரிக்காவிலோ இந்த தேசத்தில் நான் வருவேன் என்று சொல்லவில்லை. அவர் சொன்ன பதிலாக என்னவென்றால், பிரேதங்கள் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று சொன்னார். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? This is not going to happen in a particular place, it's going to happen in a particular situation. இந்த காரியமானது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடைபெற போகிறதில்லை, மாறாக ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தின் மத்தியிலே நடக்க போகிறது. Where? எங்கே? Where the eagles and the carcass is there together, that's where this is going to take place. எங்கே பிரேதங்களும் கழுகுகளும் ஒன்றாய் இருக்கின்றனோ அந்த இடத்தில்தான் இந்த காரியம் நடைபெற போகிறது. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Carcass refers to the death of Christ. பிரேதமானது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை வெளிப்படுத்துகிறது. And you and I, we are the eagles. நீங்களும் நானும் கழுகுகளாக இருக்கிறோம். So our life has to revolve around the death of Christ. நம்முடைய ஜீவியமானது வாழ்க்கையானது கிறிஸ்துவின் மரணத்தை சுற்றிலுமே காணப்பட வேண்டும். So what we have to learn from there? அங்கே நாம் படிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், whether we are in the field, that means at work, வயல்வெளி என்கிறதான நம்ம வயல்வெளியாகிய நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நாம் இருப்போமே ஆகில், whether we are at home in the day doing domestic work, grinding in the mill, அல்லது நம்முடைய வீட்டு வேலையாக அந்த எந்திரத்திலே வீட்டு வேலைகளில் நாம் ஈடுபட்டு ஒருவேளை இருப்போமே ஆகில், or whether we are in the bed sleeping in the night time, இரவு வேளைகளிலே நம்முடைய படுக்கையிலே நாம் தூங்கிக் கொண்டிருப்போமே ஆகில், we should keep our eagle carcass experience. நம்முடைய அந்த பிரேதம் கழுகுகள் இருக்கிறதான அந்த அனுபவத்தை நாம் எப்பொழுதும் காத்து கொள்ள வேண்டும். In other words, மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால், when Jesus comes, he's not going to come when during a Sunday morning service or tarrying meeting. He has given no guarantee for that. இயேசு வரும் பொழுது அவர் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை காலை கூட்டத்திலோ அல்லது காத்திருப்பு கூட்டம் நடக்கும் பொழுதோ அந்த சமயத்தில் வருவேன் என்று அவர் ஒரு காலம் உறுதி கொடுக்கவில்லை. If he comes during a Sunday service, very good for us, isn't it? Because that's the time we'd have confessed all our sins and be enjoying the presence of God, full of the Holy Spirit. We'll be saying hallelujah, amen, worship, and that time he comes, very nice. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை நேரத்தில் அவர் வந்துவிட்டால் மிகவும் மிகவும் நல்லதாக இருக்கும். ஏனென்றால் அந்த கூட்டத்தில் தானே நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நம்மை சுத்திகரித்து நன்றாக தேவனை பாடி ஆராதித்து ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை நாம் துதித்து பாடிக்கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் வந்துவிட்டால் நமக்கு மிக சந்தோஷமா இருக்கும். But what if he comes if a Sunday service is going on in America? For us it will be night time then. ஆனால் அமெரிக்கா தேசத்திலே ஞாயிற்றுக்கிழமை காலை சமயத்தில் நடக்கிறதான அந்த ஆராதனையின் வேளையில் வந்துவிட்டால் என்ன நடக்கும்? ஏனென்றால் அந்த வேளை இந்தியாவாகி நமக்கு இருளாயிருக்குமே, ராத்திரியாயிருக்குமே. It will be night. We might be sleeping at that time. அது இரவாயிருக்கிறபடினால அந்த நேரத்தில் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கலாம். So we don't know when he will come. ஆகையினால் அவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. Jesus himself said, you don't know when the son of a man will come. It may be at cock crowing, it might be in the morning, it might be in the afternoon. Be ready. மனுஷகுமாரன் வரும் வேளை இனி அறிய மாட்டாய். ஏனென்றால் அந்த வேளையானது யாருக்கும் தெரியாத வேளையாக இருக்கும். அது கோழி கூவும் நேரமாக இருக்கலாம், காலையாக இருக்கலாம், மத்தியானமாக இருக்கலாம், அல்லது இரவாக இருக்கலாம் என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். So what is our challenge? ஆகையினாலே நமக்கு இருக்கிற சவால் என்ன? Our challenge is to carry
this very presence of God that we can enjoy during Yabes or Sunday service, we have to carry it to the field, to our workplace, carry it to our home where we are grinding in the mill, and we have to carry it even in our sleep when we are not conscious. In a Visheshamana Kariminal De Aitakalame Kalilo, Aladdin the Valibur Yabes Kutangalilo, Nam Devinde Samukhati Kaliguru Rome, in the Samukhati, Namde Vela Selatuka Pogumburdum, Nam Sumandu Hunda Pokavindum, Namde Vitile, Indra Marekardane, and the Vitavelegal Sayimburdum, Nam Sumandu Hunda Irkavindum, Nam Tungagaradane, and the Yerabakalilum, in the Samukhati, Yepurdunam Sumandu Hunda Irkavindum. You know practically, I know practically, keeping the presence of God is something very difficult, it's delicate, it's very slippery, the presence of God. But it's very precious, it's our life. தேவனுடைய சமூகத்தை எப்பொழுதும் காத்துக்கொண்டிருக்க வேண்டிய இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய காரியமானது உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும். அது மிக மிக கடினமான காரியம். ஏனென்றால் அது சட்டென்று சின்ன காரியத்தில் தவறி போய்விடும். ஆகையினாலே ஆனால் தேவனுடைய சமூகத்தை நாம் காத்திருக்கோடு எப்பொழுதும் காத்துக்கொண்டே இருப்போமே ஆகில் அது ஒரு விலையேற பெற்ற அனுபவமாயிருக்கும். இட்ஸ் அவர் லைஃப். அதுவே நம்முடைய ஜீவனாயிருக்கும். So when we lose the presence of God, actually we should be like a fish out of water. தேவனுடைய சமூகத்தை நாம் இழந்து போகும் பொழுதெல்லாம் எப்படி ஒரு மீன் தண்ணீரில் இல்லாத பொழுது தத்தளிக்கிறதோ அந்த வண்ணமாகவே நாமும் காணப்பட வேண்டும். You take Jesus for example. உதாரணமாக இயேசுவை எடுத்துக் கொள்ளுங்கள். There was one place where he lost the presence of the Father. தே பிதாவின் சமூகத்தை அவர் ஒரே ஒரு இடத்திலே இழந்து போனாரே. Where was that? அது எங்கே? On the cross. அதுதான் சிலுவையில். When they whipped him, he never cried about that. அவரை அவர்கள் வாரினால் அடித்த பொழுது அதை குறித்து அவர் அழவில்லை. When they raised false witnesses against him, he never cried about that. அவருக்கு விரோதமாக போய் சாட்சிகளை சொல்லி எழுப்பினார்களே அப்பொழுதும் அவர் கவலைப்படவில்லை. When they mocked at him and said, you called yourself the son of God, you saved everybody, save yourself. He never cried about that. தேவனுடைய குமாரன் தானே மன எல்லாரையும் ரட்சிக்கிறாயே உன்னையே நீ ரட்சித்துக் கொள் என்று அவரை பார்த்து அவர்கள் பரியாசம் செய்த பொழுதும் அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை. But when the point of time came when he had to bear your sins and my sins on his shoulders, the Holy Father who cannot watch sin turned his face momentarily from Jesus. That was an unbearable moment for Jesus. He cried out, my God, why hast thou forsaken me? ஒரு குறிப்பிட்ட சமயம் வந்ததே அந்த கல்வாரி சிலுவையில் அவருடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டபடியினாலே நம் நிமித்தம் அவர் பாவமானபடியினாலே பாவத்தை பார்க்காத சுத்தக்கணராகிய பிதாவாகிய தேவன் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்ட அந்த சமயத்தில் தான் அவர் பிதாவை பார்த்து கதறி அழுத காரியம் என் தேவனே ஏனனை கைவிட்டீர். But unfortunately, if we lose the presence of God, many of us, it's quite all right for us, isn't it? It happens quite often, so it's okay. துரதிருஷ்டவசமாக நாம் தேவனுடைய சமூகத்தை இழந்து போதெல்லாம் நாம் அவ்வளவு அதற்காக நாம் துக்கிக்கிறதில்லை. ஏனென்றால் அது நமக்கு அடிக்கடி நடக்கிற ஒரு காரியம் தானே. So we should feel restless, uneasy when we lose the presence of God. தேவனுடைய சமூகத்தை நாம் இழந்து போகும் போதெல்லாம் நமக்குள்ளே ஒரு இளைப்பாறுதல் அற்றதான அப்படிப்பட்ட ஒரு அசதியான அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாக வேண்டும். So to keep the presence of God, we should be very careful about going to certain places. தேவனுடைய சமூகத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமா வேண்டுமே ஆகில் சில இடங்களுக்கு போவதை குறித்து நாம் மிகவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். Recently I read a book written by a Christian author. ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை நான் சமீப காலத்தில் வாசித்தேன். So he was saying how in public places like huge shopping malls and people where the world gets together, he was able to detect that there was a huge cosmic invisible vacuum cleaner that can allure people away from God. அவர் அந்த புத்தகத்தில் எழுதின காரியம் என்னவென்றால் மக்கள் திரளாய் கூடுகிறதான பகுதிகள் யாவற்றிலும் உதாரணமாக அவர்கள் செல்கிறதான இந்த ஷாப்பிங் மால் இந்த இடங்களில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆகில் அங்கே ஒரு பெரிய வெற்றிடமாய் அப்படியே இழுத்து செல்கிறதான ஒரு காரியம் அந்த இடத்தின் மேலே காணப்படுகிறதாம். It's pulling souls away from God. தேவனிடத்திலிருந்து ஆத்துமாக்களை அந்த இடத்தில் தானே அது அப்படியே இழுத்து சென்று கொண்டிருக்கின்றன. So a spiritual person when he goes to such places he will lose the presence of God. ஆகையினாலே ஒரு ஆவிக்குரிய நபர் அப்படிப்பட்டதான இடங்களுக்கு செல்வாரே ஆகில் அங்கே அவர் தேவ சமூகத்தை இழந்து போவார். When I was serving God in a particular place, நான் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது a few kilometers away
in the same locality there was a carnival going on. அதே நான் இருந்த இடத்தில் தானே கொஞ்ச கிலோமீட்டர் தூரத்திலே அங்கே ஒரு பண்டிகை அவர்கள் கொண்டாடினார்கள். Carnival means you'll have a lot of sweet meats and eatables there, games. It's a recreation time. It's a 4 or 5 day carnival. நான்கல்லது ஐந்து நாட்கள் அவர்கள் களிப்பு கொண்டாடுகிறதான அந்த களிப்போடு கூட நன்றாக விளையாட்டுகளையும் சாப்பிடும் காரியங்கள் யாவற்றையும் அந்த நாட்களில் செய்து கொண்டிருந்தார்கள். So it was organized by another committee, but many of our believers went there. அது ஒரு மற்ற குழுவினாலே அது ஒழுங்கு செய்யப்பட்டது. அங்கே நம்முடைய விசுவாசிகளும் சென்றிருந்தார்கள். It was not necessary to go there. அங்கே போவதற்கு ஒரு அவசியமே இல்லை. So when they came back and I heard about it, I told them. அவர்கள் திரும்பி வந்து நான் அதை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவர்களிடத்திலே நான் இதை சொன்னேன். If you went there and came back and you have lost the presence of God, it means you are a little spiritual. But if you went there and came back and you found no difference, it means you have no presence of God at all. நீங்கள் அங்கே போய்விட்டு இங்கே நீங்கள் திரும்பி வந்த பொழுது உங்களுக்குள்ளே ஒரு குற்றம் உண்டாகி ஒரு குற்ற மனசாட்சி உண்டாயிருக்குமே ஆகில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தை இழந்து போயிருப்பீர்களே ஆகில் ஏதோ நீங்கள் கொஞ்ச ஆவிக்குரிய நிலவரத்தில் ஆகிலும் இருக்கிறீர்கள். நீங்கள் அங்கே போய்விட்டு திரும்பி வந்தும் எந்த வித்தியாசமும் இல்லாத பட்சத்தில் இருப்பீர்களே ஆகில் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இல்லவே இல்லை என்றுதான் அர்த்தம். You have never had presence of God. You don't know what the presence of God is. உங்களுக்கு ஒரு காலம் தேவனுடைய சமூகம் உங்களோடு கூட இருந்ததே இல்லை. தேவனுடைய சமூகம் என்றால் என்ன என்றும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். So to keep the presence of God, there are some places we should go to, there are some places we should not go to. ஆகையினாலே தேவனுடைய சமூகத்தை நாம் காத்துக்கொள்ளும்படியாக சில இடங்களுக்கு நாம் செல்லத்தான் வேண்டும், சில இடங்களுக்கு நாம் கண்டிப்பாய் செல்லக்கூடாது. Now in the parable that Jesus spoke about, இயேசு இதை குறித்து பேசினதான ஓமையிலே, one shall be taken up, the other shall be left. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான். Where Lord, எங்கே ஆண்டவரே, where the eagle and the carcass are together, there. எங்கே பிரேதங்களும் கழுகுகளும் உண்டாயிருக்கிறதோ அங்கே என்று சொன்னார். This is a dangerous statement there. அது மிக மிக ஒரு ஆபத்தான வாக்கியமாய் இருக்கிறது. It means where the eagle and the carcasses or where people are in the presence of God, there one will be taken, there one will be left behind. எங்கே பிரேதங்களும் இந்த கழுகுகளும் உண்டாயிருக்கிறதோ, எங்கே தேவனுடைய ஜனமும் தேவனுடைய சமூகத்தில் உண்டாயிருக்கிறார்களோ அந்த இடத்தில் தானே ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், மற்றொருவர் கைவிடப்படுகிறார். Which means even after coming to the presence of God and enjoying the presence of God, you can still be left behind. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய சமூகத்திற்கு நீங்கள் வந்த பிறகும் கூட, தேவனுடைய சமூகத்தை நீங்கள் அனுபவித்த பிறகும் கூட பின்பும் நீங்கள் கைவிடப்பட்டும் விடலாம். So it's not simply coming to the presence of God and feeling the presence of God. That's not enough. You have to be there, you have to grow there. ஏதோ தேவனுடைய சமூகத்திற்கு வந்துவிட்டு அந்த இடத்தில் உட்கார்ந்து அப்படி அனுபவித்து போகிறது அது அல்ல, அது போதுமானதல்ல. மாறாக நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு வந்து அந்த சமூகத்தோடு ஒன்றிருக்க வேண்டும். So we have to pray, Lord, I just like I am here enjoying God's presence, I want to enjoy your presence wherever I go. ஆண்டவரே, நாம் இப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே, நான் எப்படி இங்கே தேவனுடைய சமூகத்திலே உம்மோடு கூட ஒன்றாய் இருந்து நான் இருக்கிறேனோ, அதே வண்ணமாக நான் எங்கே போனாலும் அப்படி நான் ஒன்றாய் இருக்க வேண்டும். கிறிஸ்டியன் லைஃப்ல பாவம், பாவிகள், உலகம், மாம்சம் இவைகளிலிருந்து வேறு பெரியது ஒரு பக்கம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டது இன்னொரு பக்கம் பார்த்தோம். In Christian life, being separated from sin and sinners in the world and the flesh is one side, but being joined unto Christ is another side. இது வெறும் செப்பரேஷன் ஆயிருந்து தனிமையா இருக்கிறதுக்கல்ல, அது ஒரு வேறுபாடாக இருந்து தனிமைக்காக அழைக்கப்படலை, அது ஒரு வேறுபட்டு ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறோம். So it's not separation to become isolation. It is a separation so that you might be insulated with God. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். It's very important. கிறிஸ்துவுக்காக நீ கிளம்பிட்டீங்க, ஆனா கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்களா? கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டாரா? You have set out for God, for Christ, but have you gone into Christ? Has Christ come into you? பவுல் ரெண்டு காரியம் சொல்றார். St. Paul says two things. எப்படியாவது கிறிஸ்துக்குள் நான் இருக்க வேண்டும், கிறிஸ்து எனக்குள்ள இருக்க வேண்டும். Somehow I should be in Christ and he should be in me. ரெண்டும் ரொம்ப முக்கியமான பகுதி. Both are important. இன்னும் சுருக்கமாக பார்த்தோம்னா, to be more precise, நம்ம இவைகளெல்லாம் விட்டு கிறிஸ்துவோடே உள்ள சேர்ந்து இணைஞ்சு இருக்கணும். We have to leave all these things and reach Christ and be in Christ and remain there.
இப்படி இருக்கிறதுக்கு தேவன் 12 பேரை தேர்ந்தெடுத்தார். God chose 12 people to be with Christ. நிறைய காரியங்களை பத்தி ஆண்டவர் பார்த்து வாசிக்கிறோம். ஆனா அன்னைக்கு நைட் முழுவதும் ஜெபம் பண்ணார். ஏன்னா அவர் ஹையஸ்ட் கமிஷனர் இருக்கிறது. Before ordaining those 12 disciples, we read so many things about Jesus, but Jesus prayed the whole night before that. அந்த 12 பேரை செலக்ட் பண்றதுக்கு ஒரு அவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு வரார். He had to pray so much before selecting those 12. ஏனா இருக்கிற அப்பாயின்ட்மென்ட் கொடுக்கறதுக்கு இவர் வரார். Because he is coming now, setting them to give them a commission to fix an appointment with them. என்ன தேவனோடு இருக்கிறதுக்கு? What is that? Be with me. அவங்களோடு 3.5 வருஷம் இருந்தாங்க. They were there 3.5 years with him. அவ இனஞ்சி இனஞ்சி பரிசுத்த கொடுத்து அவர்ல நிறைய கத்துக்கல நம்ம. So they were with him and they learned so many things from him. கடைசி நேரம் finally என்ன விட்டு ஓடி போறீங்களா? Are you going to run away from me? மோடி இருப்பாண்டவரே. மோடி இருப்பாண்டவர். We'll be with you, Lord. சாவலும் கூட இருப்பேன் நான் பேதுரு. Peter said even if you die I'll be with you. ஆனா ட்ரையல் அதுக்கு தான் வந்து. But the trial came for that very purpose. அவ வந்து கேட்ட அந்த வேலக்காரி நீ இருக்கிற மாதிரி இருக்கேன். நீ அவரோட இருந்த மாதிரி இருக்கு. One maiden, one young girl, one servant maid looked at him and said, you look like one who was with him. இப்போ இவன் சொல்றானே இல்லன்னு. And he says, no. انا அவ சொல்ற கண்டிப்பா நீ இருந்த. No, she says, no, I've seen you. இது மாதிரி நீங்க சர்ச்சில் நிறைய பேர் வந்து போறீங்க, right? In the same way, many of you might come and go to church. நான் பரிசுத்தமா தான் இருக்கறேன், ஆண்டவரோட தான் இருக்கறேன் நீங்க நிறைய சொல்வீங்க. Many of us will claim, yeah, you're with the Lord, I'm coming to church and so on. انا நிறைய நேர அதுக்கு ட்ரையல் வரும். But there will be trials for that. அது எப்படி தெரியும்? How do we know? இவங்க அவரோட இருந்தாங்கன்னு. How do we know that they were with him? எப்படி தெரியும்? How can we find that out? அவ ஒரு வார்த்தை சொல்றா. He says one thing. அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்றா. That girl says. உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்து. Your speech, your words are betraying you. நம்ம எல்லாரும் தமிழ் பேசுவோம். We all speak Tamil. நம்ம எல்லாரும் தமிழ் தெரியும். We all know Tamil. ஆனா நம்ம பேச்சு வித்தியாசம். But in our dialects there are differences. நாகர்கோயில் தமிழ் வித்தியாசம். There is an accent for in Nagarkoil. Nazareth பேச்சு வித்தியாசம். The Nazareth Tamil is different. Madurai பேச்சு வித்தியாசம். Madurai Tamil is different. Coimbatore பேச்சு வித்தியாசம். Coimbatore Tamil is different. Madras பேச்சு கேட்கவே வேண்டாம் வித்தியாசம். Madras Tamil is totally distinct. You don't have to say about it. அப்ப பேச்சு நமக்கு வெளிப்படுத்து. So the speech will tell us where we are. அப்போ it's a separation not for isolation. It's a separation for better insulation. அப்ப கூட ஆண்டவர் கூட இருக்குங்கிறதுக்கு அதுக்கு ஒரு பேச்சு இருக்கு. அவருடைய சாயல் நமக்குள்ள இருக்கு. So there is a proof of our being with God. His essence will be in us. His speech, his language, his accent will be with us. நம்ம கூட ஆண்டவருடைய டச் இருக்கு. The touch of the Lord will be there with us. நீ பாப்ப, நீ பேசுவ, உட்காருவ, உடுத்துவ, நீ செய்யற ஒண்ணுலயும் காடுடைய சைலண்ட் ஹோலி டச் இருக்கு. In your seeing, in your sitting down, in your rising up, in your talking, there will be a silent holy touch of God in all that you do. நீங்க நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தொடுதல் இருக்கா நம்ம கூட? Does is that touch there within us? Holinessங்கிறது சர்ச்சுக்குள்ள இருக்கா? நமக்குள்ள சரீரத்துல எம்பாடிமெண்டாவே இருக்கா? Is holiness something there in the church where we are, or is it within us? Holiness யோசித்து வரக்கூடிய ஒண்ணு இருக்கா? அல்லது தானாவே ஸ்பான்டேனியஸா நமக்குள்ள கிளம்பக்கூடிய ஒன்னா? Is holiness something that we have to call from outside, or is it something that rises from within? ஐயோ இது சர்ச், நான் இப்ப இதை கழுத்தி போடணும், சர்ச் இப்படி உட்காந்துருக்கணும், ஓ இங்க போறேன், இப்படி பேசணும், இப்படி பேசக்கூடாது, அப்படி யோசித்து யோசிச்சு நமக்கு சரிங்களா? அல்லது தன்னிச்சை செயலா உள்ளிருந்து கிளம்பி வருதா? Yeah, you have to remove your chappals when you come inside, your footwear, and you have to sit down. No, and I should not look here, I should not do this, I should not. Are you thinking every time you have to do that? Are you conscious of that, or is it coming from within spontaneously? Endalavukku God oda close a irkingalo ungalde hrudayam God oda heart close a irko avlo thoram holiness namma kuda avlo smooth a irku. The proximity of your heart with God's heart, or the closeness of your heart with God's heart, will tell you how smooth your holy life is. நீங்க ரொம்ப முக்கியம். காடுடைய இருதயத்தோடு நம்முடைய இருதயம் ரொம்ப க்ளோஸாக இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஆர் ஹார்ட் ஷுட் பி க்ளோஸ் டு காட்ஸ் ஹார்ட். வருஷங்கள் நிறையா இருக்கிறதுனால நம்ம ஹோலியாக மாற மாட்டோம். வி ஆர் நாட் கோயிங் டு பிகம் ஹோலி பிகாஸ் வி ஆர் அ லிட்டில் சீனியர் இன் கிறிஸ்டியானிட்டி. ஈவன் புல்பிட்லே நான் அங்கே வளர்ந்தா கூட ஹோலியாக மாற மாட்டேன். ஐ மே ஹவ் பீன் பார்ன் அண்ட் பிரெட் இன் த புல்பிட், பட் தட்ஸ் நாட் அ சைன் ஆஃப் ஹோலினஸ். என்னுடைய அசோசியேஷன் வித் காட் தான் டிசைட். மை அசோசியேஷன் வித் காட், தட்ஸ் த ஃபேக்டர். ஈவன் பிரசங்கம் பண்ணி நான் ஒரு பிசாசா கூட மறலாம். I can preach and I can be a devil myself. ஆனா God ஓட க்ளோஸா இருந்தா ஒரு நாளும்
நம்ம மாற பிசாசம் மாற மாட்டோம் தேவத்துவத்துக்குரிய அத்தனை நமக்குள்ள காணப்படும். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் இஃப் வி ஆர் க்ளோஸ் வித் காட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் வி ஆர் நாட் கோயிங் டு பி டெவில்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் வி ஆர் கோயிங் டு பி கிரைஸ்ட் லைக் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா ஷால் வி கால் அவுட் டு தி லார்ட் டுடே ஆண்டவரே என் இதயம் மூடு க்ளோஸா இருக்கணும் லார்ட் மை ஹார்ட் ஐ வாண்ட்ஸ் டு பி க்ளோஸ் வித் யுவர் ஹார்ட் நம்ம எந்த வேலையை செய்றோம் அல்ல யாரோட இணைஞ்சு செய்றோங்கிறது வித்தியாசம் இட்ஸ் நாட் வாட் வர்க் ஐ அம் டுயிங் தட் மேட்டர்ஸ் இட்ஸ் வித் ஹூம் ஐ அம் கனெக்டட் தட் மேட்டர்ஸ் காட் உடைய டச் உங்க கூட இருந்துச்சுனா If that touch of God is there with us, holiness gradu teedi paakradha irukadu. Holiness gradu ungulukullare valarakudiya onna. Holiness will not be something you invite from outside. It will be something springing up from within. Andavare enakku andha parisuthathin oothugalai therandhu vidunga. Lord, open that fountain of holiness within me. Andavare ungalude parisuthathinte oothugal enakku surandhu varattum raja. Lord, let that fountain of holiness spring up within me. En paarvai parisuthamai irukkatum. My sight should be holy. En vaathigal parisuthamai. My words should be holy. En asivigal parisuthamai. My movements should be holy. Andavare ennodu yaaravathu vandu thotta பரிசுத்தமாகவே அவர்கள் மாறிடுறாங்க சார் லார்ட் இஃப் எனிஒன் கம்ஸ் அண்ட் டச்சஸ் மீ தேர் ஷட் பீ ஒன்லி ஹோலினஸ் இன் மை மைண்ட் தேவ ஜனமே பீப்பிள் ஆஃப் காட் நீ கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல் இறங்குக லெட் தி பவர் ஆஃப் காட் டிசெண்ட் அபான் அஸ் விக்கில்ஸ்வர்த் இப்படி சொல்றார் விக்கில்ஸ்வர்த் சேஸ் எனக்கு ஒரு தொத்து நோய் இருக்குது ஐ ஹேவ் எ லெப்ரசி கண்டினியூஸ் எ கண்டேஜியஸ் டிசீஸ் எனக்கு ஒரு தொத்து நோய் இருக்கு ஐ ஹேவ் எ கண்டேஜியஸ் டிசீஸ் அந்த நோய் என்ன தெரியுமா யூ நோ வாட் இஸ் தட் பரிசுத்தம்ங்கற தொத்து நோய் தட்ஸ் தி டிசீஸ் ஆஃப் ஹோலினஸ் என்கூட யாரும் பழகாதீங்க don't come close to me seeker and the parisuthangra vyadhi only come close to me you will get that disease called holiness namu yaarada appadi solla mudiyum can anyone say that andure enak appadi patta oru thottu noy irukum endral tharuma lord if there's that such a contagious disease I want it unde parisutham thaalmai deivathum appadi patta oru தேவன் பரலோகத்துக்கு எதுவான நோய் எனக்கு பிடிக்கட்டும் லார்ட் இஃப் தேர் இஸ் சம் டிசீஸ் கால்ட் ஹோலினஸ் இஃப் தேர் இஸ் எ டிசீஸ் கால்ட் ஹியூமிலிட்டி ஐ வாண்ட் தோஸ் ஹெவன்லி டிசீசஸ் இன் மீ ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட தொத்து நோய் எங்களுக்கு பிடிக்கட்டும் ஆண்டவர் கிவ் மீ தோஸ் கண்டேஜியஸ் டிசீஸ் அந்த வல்லமையினால் எங்களை மாற்று மாட் லார்ட் ஃபில் மீ வித் தட் பவர் நாங்கள் நிறைந்திருக்க எனக்கு உதவி செய்யும் லார்ட் லெட் மீ ஐ ஹார்ட் பி ஃபில் வித் யூ நீங்க அந்த வல்லமையினால் கர்த்தருக்கு அநேகரை தொட போகிறார் லார்ட் வாண்ட்ஸ் டு டச் அஸ் வித் தட் பவர் தீஸ் டேஸ் பரிசுத்தம் அல்ல not holiness parisuthathin mandalam vallamimai nee marappugira he is going to fill me with that domain and that power of holiness yaar kitta ponaalum andha parisuthathin ootru unmel irundhu purappattu avargalai thodum amen if I go close to someone that spring is going to touch them aandavar kuda thanna patti eppadi solugira aandavar kuda the lord also says paul avan saula irukkira kaalathile kristavangala thumba paduthraan when paul was saul he was persecuting the christians ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றாராம் ஜீசஸ் said in one word the lord said in one word சவுலே சவுல் சவுலே சவுல் முள்ளில் உதைக்கிறது கடினமாமே it's hard for you to kick against the thorns அதென்ன what's that நீ கொடூரமா இருக்கற you are a cruel person என் பிள்ளைகளை கொல்ற you're killing my people my children தொட்டு தொட்டு யார தெரியுமா தொடற you touch them and touch them finally who are you touching முள்ளில் அடிக்கிற you are going to pierce yourself against the thorns careful ஜாக்கிரதையா be careful சவுல் அந்த முள் என்ன முள் தெரியுமா you know what is that thorn விஷமுள் it's poisonous விஷமுள்ள போய் அடிக்கிறேன் you're going and kicking against poisonous thorns you've kicked against when you take it up ana naal aagum after a few days neraagum after some time in the visham unakkulla poi this poison will enter into you adu unakkulla paravum it will go and grow in you spread in you septic it will become septic oru naal indha vishame una jeichi una kali pannum one day that poison will overcome you and kill you adu pole naan devan enakkulla deivathum engiradana or visham irukkirathu adu or naal varum paule adu or naal unne jeithu jeithu mulumiyaga unne unde palaya swabhavangalai ellam saagadithu vittu unne enakke seeshanaaki vidum that poison is nothing but the poison of godliness it will enter into you O Saul and it will change you and kill your old natures and make you a saint appadi patta mulgalai pole naam indike maaruvom let us become such thorns unne thodugiravan aandavarai polave maaru Those who touch you will become godlike. உன்னை உன்னை துன்பப்படுத்துறவனும் நீ நேசிக்கிறவனும் பழகுறவனும் எல்லாருமே அப்படிப்பட்டவனாய் மாற வேண்டும். Those who persecute you and they will become Christ like. உனக்கு அப்படிப்பட்ட வல்லமை கர்த்தர் தர போகிறார். The Lord is going to give us such a power. அதுக்கேற்ற ஒரு அபிஷேகம் இருக்கும் என்றால். If there is such an anointing. அதுக்கேற்ற ஒரு ஸ்நானம் இருக்கும் என்றால். If there is a baptism for that. ஆண்டவரே என்னை நிரப்பும் ஆண்டவரே. Fill me Lord. ஆண்டவரே அந்த அக்கினியால் நிரப்பும் ஆண்டவரே. Fill me with that fire oh God. ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் ஹalleluya. 2 minutes. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. The heavens are opened. கர்த்தர் அந்த அக்கினி ஊற்றுகிறார். The Lord is pouring out யார் விரும்புகிறீர்களோ all those who desire this அக்கினியால் நிரப்பப்படுவீர்களா be filled with the fire of God கட்ட பக்க திட பக்க திட பக்க திட திட பக்க திட பக்க திட பக்க திட நீ அங்கர பக்க திட திட பக்க திட பக்க திட வல்லம இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அந்த ஜீவனாலங்களை நிரப்பட்டாலும் ஒவ்வொருத்த மேலும் ஒவ்வொருத்த குள்ளும் அந்த பரிசுத்தத்தின் ஊற்றுகள் பரிசுத்தத்தின் வல்லமை இறங்கி வரட்டும் இறங்கி வரட்டும் இறங்கி வரட்டும் இப்பொழுது ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் சில மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார் வல்லமை இறங்குற receive the fire hidaba baba katida balaka tida balaka tida
வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, அக்கினி பிடிக்கட்டும், அக்கினி பிடிக்கட்டும், அக்கினி இறங்கட்டும், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஃபயர் பாபாபாகத்லா ஆமென். இப்போ இப்போ மனசுல இத மட்டும் அப்படி நம்ப, just believe this in your mind, என் மேல் தெய்வத்துவத்தின் அத்தனை வல்லமையும் என் மேல் அப்படியே வந்து இறங்கிட்டே இருக்கு. All the powers of godliness are now descending on me. அது என் மேல் வந்து தங்கு. It's coming and residing in me. என் மேல் அசைவாடி கொண்டே இருக்கு. It's moving above me. நான் எங்கு போனாலும் என்னோடே நீ வர போகிற. Wherever I go it's going to come with me. சாகர வரைக்கும் அது பெருகிக் கொண்டே போக போகிற. And it's going to abound and increase till I die. அப்படியே விசுவாசித்து யோசித்து நம்பி அன்னி பாஷை பேசிக்கொண்டே இருக்கு. இது செய்ய. Believe this, trust this, hope this, think this and keep speaking in tongues. ஜெபிக்காத ஜெபிக்காத. Don't pray now. விசுவாசித்து அன்னி பாஷை பேசிக்கொண்டே இரு. Believe and speak in tongues. இடபக்கத்தபக்கத்தின இறங்கி விட்டது. விசுவாசி சந்தோஷப்படு, சந்தோஷப்படு, கர்த்தர் உன்னை அபிஷேகித்து விட்டார். அக்கினி இறங்கணுமே, தேவ அக்கினி இறங்கணுமே, அக்கினி இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே. இன்றைக்கும் கர்த்தர் உன்னை அக்னியை இறக்குகிறார். உன்மேல் அக்னியை இறக்கிறவர் ஜீவிய காலம் முழுவதும் எரிய செய்ய போகிறார். நீ விசுவாசித்தால் இன்றைக்கு தேவனுடைய மகிமையை காண்பாய். He who is pouring out a fire upon you is going to make that fire burn till the end of your life. If you believe, you will see the glory of God. அக்னி இறங்கணுமே, தேவ அக்னி இறங்கணுமே, Lord, let your fire burn, Lord. அக்கினி இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே, அக்கினி இறங்கணுமே, தேவ அக்கினி இறங்கணுமே, அக்கினி எரியணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே, அக்கினி இறங்கணுமே, தேவ அக்கினி இறங்கணுமே, அக்கினி இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே, சக்தி ஆவிகளெல்லாம் பறந்து போடணுமே, தில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் புரிந்து போகணுமே, தீய சக்தி ஆவிகளெல்லாம் பறந்து போடணுமே, அக்கினி இறங்கணுமே, அக்கினி இறங்கணுமே, பரிசுத்த அக்கினி எரியணுமே, அக்கினி இறங்கணுமே, தேவா அக்கினி இறங்கணுமே, அக்கினி இறங்கணுமே, தீய சக்தி ஆவிகள் எல்லாம் பறந்து ஓடணுமே, டெல்லி சூரிய கட்டுகள் எல்லாம் புரிந்து போகணுமே, தீய சக்தி ஆவிகள் பறந்து ஓடணுமே, டெல்லி சூரிய கட்டுகள் எல்லாம் புரிந்து போகணுமே, அக்னி இறங்கணுமே, தேவா அக்னி, அக்னி இறங்கணுமே, பரிசுத்த அக்னி எரியணுமே, அக்னி இறங்கணுமே, தேவா அக்னி இறங்கணுமே, அக்னி இறங்கணுமே, அக்னி எரியணுமே, பரிசுத்த அக்னி எரியணுமே, தீய சக்தி ஆவிகள் எல்லாம் பறந்து போடணுமே, வெள்ளி சூனிய கட்டுகள் எல்லாம் புரிந்து போகணுமே, தீய சக்தி ஆவிகள் எல்லாம் பறந்து போகணுமே, வெள்ளி சூனிய கட்டுகள் எல்லாம் புரிந்து போகணுமே, அக்னி இறங்கணுமே, தேவ அக்னி இறங்கணுமே, அக்னி இறங்கணுமே, பரிசுத்த அக்னி இறங்கணுமே, அக்னி இறங்கணுமே, தேவ அக்னி இறங்கணுமே, அக்னி இறங்கணுமே, பரிசுத்த அக்னி இறங்கணுமே, அக்னி இறங்கணுமே, தேவ அக்னி இறங்கணுமே, அக்னி இறங்கணுமே, பரிசுத்த அக்னி இறங்கணுமே, அக்னி இறங்கணுமே, தேவ அக்னி இறங்கணுமே, அக்னி இறங்கணுமே, பரிசுத்த அக்னி இறங்கணுமே, எரியணுமே. Handala Sabani Ankoria.
விசுவாசி, இன்றைக்கு உனக்குள் அபிஷேகத்தை கொடுத்தவர் கர்த்தருடைய நாள் வரைக்கும் அந்த அபிஷேகம் பெருகி பெருகி எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த தேவனோடு இணைக்கப்படுகிற வேலையை தொடர்ந்து உனக்குள் நடத்தி கொண்டே இருக்கும். பிலீவ் this anointing that you are receiving today is going to be till the end of your life, till you are eternally joined with Jesus. முற்றிலுமாய் கர்த்தருடைய கரத்தில் நம்மை சமர்ப்பித்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்புள்ள எங்கள் தகப்பனே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வேறுபட்டு எதற்காக வேறுபட்டோமோ அதற்காக இணைக்கப்படக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த வேலை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த ஒரு அபிஷேகம் எங்களோடு கூட தங்கட்டும் சாமி. உமக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாயிருக்க உதவி செய்யும். ஜீவனும் கிருபையும் நன்மையும் எப்பொழுதும் எங்களை தொடரட்டும். எங்கள் பிள்ளைகள் இந்த தேசத்துக்குள் புறப்பட்டு போகும்போது பரிசுத்தத்தின் கதிர்களாயிருக்கட்டும் சாமி. இந்த தேசத்தில் பெரிய எழுப்புதல் செய்ய உதவி செய்யும். ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். உட்காருவோம். நமக்கு